பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 61, இறைவார்த்தை 7. அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள், அவமதிப்பிற்கு பதிலாக உங்கள் உடைமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் நாட்டில் உங்கள் செல்வம் இரு மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய கடவுள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த புதிய நாளை என் பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வதித்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்து, நீங்கள் வெக்கி தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவர் செய்வார். அதைத்தான் எசையா தீர்க்கதரிசியின் வழியாக உங்களை பார்த்து அன்போடு சொல்லுகின்றார். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் இரு பங்கு நன்மை அடைவீர்கள். இதுவரை நீங்கள் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் பட்ட அவமானத்தில் இருந்து வெளியிலே வரும்படியாக ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து வழிநடத்த போகின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவமானம் வந்துவிட்டு என்றால் அவனால் நிம்மதியாக வாழ முடியாது, அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, அவனால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. இந்த சமுதாயம் அவனை மிகவும் தாழ்த்தி அவனை குற்றுயிராக அவனை கஷ்டப்படுத்தும்படியாக நடத்திவிடும். அந்த சூழ்நிலைகளிலும் கூட ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், நீர் என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாயாம், என் மகனே மகளே, நீர்பட்ட அவமானத்தையும் நீர் தனை குனிந்த இடத்திலும் நீர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நீ என்னை தேடி வந்து என்னோடு பேசி உன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய நேரத்திலே அந்த இடத்தில் உன்னை தலை நிமிர்ந்து நான் நிற்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே இருமடங்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் நடுவே ஆண்டவர் தருவார். ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு முன்பாக தலை குனிந்திருக்கலாம், உங்களுடைய மனைவி குடும்பத்திற்கு முன்பாக தலை குனிந்திருக்கலாம், கணவருடைய குடும்பத்திற்கு முன்பாக தலை குனிந்து இருக்கலாம், நீங்கள் வாழக்கூடிய அந்த இடத்தில் தலை குனிந்து இருக்கலாம், வேலை செய்த இடத்தில் நீங்கள் செய்யாத தவறை நீங்கள் செய்ததாக சுட்டி காண்பித்து உங்களை தலை குனிந்து நிற்கும்படியாக செய்திருக்கலாம், அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக குற்றம் செய்து இந்த உலகத்தில் நண்பர்களோடு சேர்ந்து பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி உங்களை தலை குனிந்து நிற்க செய்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் கடவுளுடைய பிள்ளை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு முன்பாக வந்து நீங்கள் பட்ட பாடுகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள், அவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். யோவேல் புத்தகம் 2:26 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இனிமேல் என் மக்கள் ஒருபொழுதும் நிந்தைக்கும் வெட்கத்திற்கும் உள்ளாக்க மாட்டார்கள் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, வெட்கம் அவமானம் நிந்தை தலை குனிவு உள்ளத்தை மிகவும் வேதனை அடைய செய்கின்றது. ஒருவேளை சரீர பாடுகளை ஒருவன் சகித்துக் கொள்ளக்கூடும், ஆனால் உள்ளத்தில் ஆழமாக பாயக்கூடிய காயங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தரக்கூடிய நம் நற்கருணை நாதரை உற்று நோக்கி அவரோடு பேசக்கூடிய நேரத்திலே உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களுடைய காயங்களை ஆற்றுவார். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், என்னோடு படித்த ஒரு சகோதரர் விஏஓவாக இருக்கின்றார். ஒரு நாள் அவரை சந்தித்து பேசிக் கொண்டு இருந்தேன். அப்பொழுது அவரிடம் சொன்னேன், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து இருக்கின்றார், நீ படிக்கும் பொழுது எப்படி இருந்தார் என்பதை எனக்கு நன்றாக தெரியும், உன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார், இரண்டு பேரும் அரசாங்கத்தில் வேலை பார்க்கிறீர்கள், தயவு செய்து நீ எந்த சூழ்நிலையிலும் லஞ்சம் வாங்காதே என்று சொல்லேன். அவன் என்னிடம் சொன்னான், நான் ஒரு நாளும் லஞ்சம் வாங்க மாட்டேன் என்று சொல்லேன். அன்பார்ந்தவர்களே, நான் ஒவ்வொரு முறையும் என்னுடைய ஊருக்கு வரும் பொழுது என்னுடைய நண்பர்களிடம் கேட்பேன், அல்லது சில வேலைக்காக நாம் கேட்பேன். இந்த முறை நான் பேசிக்கொண்டு இருந்த வேளையிலே என்னுடைய நண்பர் சொன்னார், அவன் ஊரில் பாதி சொத்துக்களை வாங்கிவிட்டான் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அவருக்கு கிடைத்த அந்த அரசாங்க சம்பளத்தை வைத்து இவ்வளவு சொத்துக்களை வாங்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, அவன்
பாவம் செய்கின்றான், அவன் கையூட்டு வாங்கி தனக்கு தேவையான சொத்துக்களை அவன் சம்பாதித்து கொண்டு இருக்கின்றான். ஆனால் அவரை பற்றி கேள்விப்படும் பொழுது எந்த இடத்திலும் அவனுடைய பணிகாலத்தை அவன் முடிப்பது இல்லை. ஆண்டவர் அவன் சில தவறுகளை சுட்டி காண்பிக்கின்றார். அநேக இடங்களுக்கு மாற்றி மாற்றி போட்டு அநேக இடங்களில் கேவலப்பட்டதும் உண்டு. இது ஒரு வகையான பாவம். இந்த தலை குனிவிலிருந்து இதே போல் பாவத்தை நாம் செய்திருந்தோம் என்றால் அதிலிருந்து வெளியிலே வர வேண்டுமே என்றால் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு சக்கேவை போல மனமாறக்கூடிய வேளையிலே ஆண்டவர் தலை நிமிர செய்வார். ஒருவேளை அந்த சகோதரன் நினைக்கலாம், என்னிடம் சொத்து இருக்கின்றது, பணம் இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் அதை கொண்டு அவனால் ஒரு நாளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியாது. சில நிகழ்ச்சிகளை நீங்களும் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஹோட்டலிலே விபச்சாரிகள் பிடிபடக்கூடிய நேரத்திலே அங்கு என்ன நடக்கும் தெரியுமா? அவர்களை அந்த வேனில் ஏற்றக்கூடிய நேரத்திலே கையில் இருக்கக்கூடிய கர்ச்சிப்பை வைத்து அல்லது சேலையை வைத்து மூடிக்கொள்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? வெட்கம், அவமானம். அவை மீடியாவில் வரக்கூடிய வேளையிலே அவர்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அந்த பாவத்தை அவர்கள் மறைப்பதற்காக தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள். சீராக் 23:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளிப்படத்தவை என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய கண்ணிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. ஒருவேளை நாம் பாவம் செய்து நம் பாவத்தின் நிமித்தம் வெட்கம் அடைந்திருக்கலாம், தலை குனிந்து இருக்கலாம். இந்த நேரத்தில் நற்கருணை நாதரிடம் திரும்பி வாருங்கள். அவர் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தலை குனி இடத்தில் இருந்து உங்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்து மீண்டுமாய் தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். திருப்பாடல்கள் 83:16-17 வார்த்தை சொல்லுகின்றது, ஆண்டவரே மானை கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும், அப்போதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அநேக விபச்சாரிகள் மனமாறி இருக்கிறார்கள், விபச்சாரர்கள் மனமாறி இருக்கிறார்கள், சினிமா துறையில் இருக்கிறவர்கள் மனமாறி இருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறவர்கள் மனமாறி இருக்கிறார்கள். அதை குறித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுக்கு முன்பாக விபச்சாரர்களும் பாவிகளும் விண்ணகத்திற்கு கடந்து சென்று விடுவார்கள் என்று சொல்லி. சில பேர் வெளி அரங்கமாக பாவம் செய்யாததை போல் நடிப்பார்கள், அல்லது செய்த பாவத்தை மற்றவர்கள் மீது போட்டுவிட்டு தன்னுடைய பணத்தையும் பலத்தையும் கொண்டு சிறுமைப்படுத்தக்கூடிய அநேக பேர் உண்டு. அன்பார்ந்தவர்களே, அவருடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். நேரம் வரக்கூடிய வேளையிலே அவர்களும் வெக்கி தலை குனிந்து போக ஆண்டவர் செய்து விடுவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டுமா? நற்கருணை நாதரிடம் கடந்து வர வேண்டும். சில கடன் தொல்லை தாங்க முடியாமல் கடன் கொடுத்தவர்களை சந்திக்க வெக்கப்பட்டு குடும்பமாக தற்கொலை செய்து கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போல் வளர்த்த தங்களுடைய பெண் அல்லது தாலி கட்டின மனைவி இன்னொருவரோடு பழகி ஓடிவிடும் பொழுது அந்த குடும்பமே தலை குனிந்து போய்விடுகின்றது. ஆண்டவர் ஆகிய கடவுள் இந்த நாளில் சொல்லுகின்றார், இதே போல் என் மகனே மகளே, ஏதாவது விதத்தில் உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு இருக்கின்றதா அல்லது தனி ஒரு மனிதனாய் பாதிக்கப்பட்டு இருக்கின்றாயாம், என்னிடம் திரும்பி வா, நான் உன்னை ஆசீர்வதித்து வெக்கி தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நற்கருணை நாதரிடம் செபிப்போம். ஆண்டவரே, தலை குனிந்த இடத்தில் வெக்கி பாவம் செய்த இடத்தில் வெக்கி தலை குனிந்த இடத்தில் இருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னையும் தலை நிமிர்ந்து நடக்க செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை உயர்த்துவார். எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் செபிப்பீர்களாம். செபித்து ஆண்டவர் தலை நிமிர வைக்கும் பொழுது அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய நாம மகிமைப்படும்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் மதிய காலையில் அவரை தேடுவோம். அந்த நாளில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களாம்.
இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். தகப்பனே, அதிகாலையிலே நற்கருணை நாதராய் எங்களை தேடி வந்திருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றீர், என்னுடைய பிள்ளைகள் வெக்கி தலை குனிந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன் என்று சொல்லி. ஆம் தகப்பனே, அநேக முறை பாவம் செய்து நாங்கள் வெக்கி தலை குனிந்து இருக்கின்றோம். அநேக முறை நேர்மையாய் நடக்காதபடி, உமது வழியில் கடந்து செல்லாதபடி தலை குனிந்து நிற்கின்றோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, நாங்கள் தலை நிமிர்ந்து நிற்க ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட செயல்படுவீராக. நீர் வாக்கு கொடுத்தீரே, இனிமேல் என் மக்கள் ஒருபொழுதும் நிந்தைக்கும் வெட்கத்திற்கும் உள்ளாக்கப்பட மாட்டார்கள் என்றே சொல்லி. ஆம் தகப்பனே, நாங்கள் வெட்கத்திற்குள் உள்ளாக்கப்பட்டு விடாதபடி, தலை குனிந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடாதபடி, எப்பொழுது உமக்கு சாட்சியாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்றுவீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, மனிதர்கள் பார்த்து விடுவார்களோ என்று சொல்லி தாங்கள் எங்களை மறைத்து பாவம் செய்திருக்கின்றோம். ஆனால் உமது கண்கள் 10,000 மடங்கு சூரியனை விட ஒளிகள் படைத்தன என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். தந்தை, இந்த நாளிலும் எங்களுடைய பாவங்களை மன்னியும். ஆண்டவரே, நாங்கள் குடும்பத்திற்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அவமானம் போதும் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பமும் நல்லதொரு குடும்பமாய் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலத்தை கொடுப்பீராக. தந்தையே, இந்த அதிகாலையிலே இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராகும், ஒவ்வொருவரையும் வெல்லப்படுத்துவீராகும். ஆண்டவரையும், அவர்கள் ஒருவேளை வெட்கி போயிருக்கலாம், தலை குனிந்து இருக்கலாம், தன்னுடைய கணவருடைய காரியங்களினால், தன்னுடைய வளர்த்த மகளுடைய காரியங்களினால், அல்லது தன்னுடைய தீமையான செயல்களினால், மனைவியினுடைய செயல்களினால், பிள்ளைகளுடைய செயல்களினால் தலை குனிந்து இருக்கலாம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்களுடைய பாவங்களை மறைத்து நீர் வழிபட்டு உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய எங்களை தலை நிமிர வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து உமது வழியை நடத்தி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுடைய ஜெபங்களை கேளும், பதில் தாரும். உமக்கு சாட்சியாய் வாழ பிள்ளைகளாய் எங்களை உருமாத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே, வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்டம் அறியே சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன் தந்தையோடு இணைந்து தந்தையினுடைய பெயரை மாற்றுப்படுத்திய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.